வெல்கம் டு குலசி சமையல். குலசி சமையலை லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப வெரி சிம்பிள், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க அதை நம்ம பண்ணலாம். இருக்கும் இப்போ பாருங்கள், நான் செக்ஷன் எடுக்கிறேன். நான் காது வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். காதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க. முடி வந்து திக்காக இருந்ததுன்னா காது வரைக்கும், சாரி தின்னாக இருந்ததுன்னா காது வரைக்கும் எடுங்க. முன்னாடி ஹேர் திக்காக இருந்ததுன்னா காதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த பேக்கில் இருக்க ஹேர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிளிப் போட்டுடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் ஹேர் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பாதி ஹேரை வந்து இந்த ரைட் சைடு ஹேரோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மீதி இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க ஹேரை வந்து பேக்கில் உள்ள ஹேரோட சேர்த்து நம்ம கிளிப் போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஹேர் எடுத்துக்கோங்க. நம்ம பக்கத்துலேயும் இன்னொரு ஹேர் எடுத்து அதை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த ஹேரை பேக்கில் வச்சு இதை ட்விஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அதை ஒரு ரெண்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செக்ஷன் எடுங்க. எடுத்து அதையும் ட்விஸ்ட் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அந்த ஹேரோட ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானதும் கூட, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் புல் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக புல் பண்ணி விட்டுட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பேக் சைடு வந்து பின் போட்டுடுங்க. க்ராஸாக போடுங்க. ஒரு பின்னு க்ராஸாக இன்னொரு பின்னு போட்டுடுங்க. போட்டு நீங்கள் அதில் ஹேர் ஸ்ப்ரே கூட நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம அடிச்சுட்டு அப்படி நகராமல் அப்படியே இருக்கும். ஹேர் ஸ்ப்ரே இல்லாட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பேக்கில் உள்ள ஹேர் எல்லாத்தையும் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டாக பிரிச்சுக்குங்க. பிரித்து லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. அந்த மாதிரி ரைட் சைடில் இருக்க இதை எடுத்து இந்த பக்கம் அந்த மாதிரி இது மாற்றி மாற்றி லெஃப்டில் உள்ள ஹேரை ரைட்டுக்கும் ரைட்டில் உள்ள ஹேரை லெஃப்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். பின்ன பின்ன உங்களுக்கு அது தெரியும் பாருங்க. இது பேர் வந்து ஃபிஷ் பிரைட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் புல் பண்ணி விடணும். நம்ம ஜடை போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து புல் பண்ணி விடணும். அதாவது பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கணும். இது மெஸ்ஸி பிரைடுன்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் பிரைடுன்னு சொல்லுவாங்க. நம்ம பர்ஃபெக்டாக போட்டு வச்சுருந்தா அது ஃபிஷ் பிரைடு. கொஞ்சம் மெர்சியாக அந்த மாதிரி களைஞ்ச மாதிரி இப்படி தூக்கி தூக்கி விட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா அது மெர்சி பிரைட். இந்த மாதிரி கொஞ்சம் புல் பண்ணி புல் பண்ணி விடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், மெர்சியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும்.
அப்புறம் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுடுங்க. கொஞ்சமாக ஹேர் வச்சுட்டு மீதி இதில் ரப்பர் பேண்ட் போட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா புல் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளவர்ஸ், பீட்ஸ் அது மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணுங்க. ரியல் ஃப்ளவர்ஸ் இருந்தால் கூட ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு கூட டெக்கரேட் பண்ணலாம். நம்ம இதை நான் சும்மா வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யூபின் வச்சு கூட அதை நீங்கள் ஃபுல்லாக கிளிப் பண்ணி டைட்டாக பண்ணி விடலாம். இல்லைனா இதே கூட நீங்கள் உள்ளே வச்சுட்டு இது வந்து கோமாக தான் இருக்கும், அது உள்ளே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக நின்றுடும். இப்போ பாருங்கள் ஃபுல் ஹேர் ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வேணால் பீட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இது ஒரு ஹேர் ஸ்டைல். இதை நீங்கள் லெஹங்கா அதெல்லாம் போடும்போது இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் ப்ரைடலுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.